Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நல்ல சுட சுட பாயாசம் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் பால் வந்துட்டு நல்ல திக்கா இந்த மாதிரி க்ரீமியா பாயாசம் மாதிரி வரதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துக்கேன். இத ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கலாம். அப்புறமா ஊற வச்ச பாசி பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பாசி பருப்பு. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நைஸா அரைக்கணும். இப்போ நல்லாவே நைஸா அரைச்சாச்சு. இது எப்பவும் போல தேங்காய் பால் வடிகட்டற மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டில வடிகட்டறதை விட இந்த மாதிரி துணியில வந்துட்டு தேங்காய் பால் வடிகட்டிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லேசான வெள்ளை துணியில இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப மறுபடியும் இத அரைச்சுக்கலாம். இரண்டாவது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. பாசி பருப்பு சேர்த்திருக்கிறனால இந்த பாலும் கொஞ்சம் திக்காவே வரும், நல்ல வாசனையாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இதை காய்ச்சும் போது கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் சீக்கிரமே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறுங்க. செம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்துட்டு ஆட்டி இருக்கணும். இந்த வெள்ளைப்பாகு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆறுன வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்தும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். அதுக்காக இப்போது கொஞ்சமாக சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாம். அடுத்தது நெய்யில் கொஞ்சமாக தேங்காய் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துட்ருக்கேன். முந்திரியையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். தேங்காயை துருவி கூட நீங்கள் வறுத்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல க்ரீமியான தேங்காய் பால் ரெடி. சுக்கு, ஏலக்காய், பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறனால நல்ல வாசனையாக இருக்கும். இது க்ரீமியாக இருக்கிறனால ஐஸ்கிரீம் மோல்டில் வச்சு கூட நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.